ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாதனை மனிதர்களில் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலம் சஞ்சீவ் பிக்ஷாந்தினி. யார் அவர் அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8000 ருபீஸ் சேலரி ஜாப்பில் தான் இருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வேலையை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யமான நாக்ரி நிறுவனத்தை வந்து சஞ்சீவ் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு விகடன் ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்றேன். இப்படி சின்ன வயசுலேயே அவர் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க, அவர் கனவு கண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வயதுலேருந்து எதிர்காலம் குறித்த கனவிலேயே சதா சஞ்சரித்தார். இன்றைக்கு தன் கனவை நினைவாக்கியும் சாதனை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைப்பு அரிதாகி வரும் என்ற காலகட்டத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டால் அவரும் ஒரு தகுதிக்கேற்ற வேலைகளை பெற்றுவிட முடியும்ன்றும், அந்த வேலைவாய்ப்பு பட்டியலோடு வழிகாட்டவும் இன்றைக்கு எண்ணற்ற நிறுவனங்கள் முளைச்சிருந்தாலும் இந்தியாவில் இங்கே இப்படி ஒரு வேலை, இப்படி ஒரு சம்பளம், இப்படி ஒரு கல்வித்தகுதி என்றெல்லாம் என்னதான் மேகசினில் 1000 விளம்பரம் வந்தாலும், தொடர்ந்து பல தகவல்கள் பிரத்யேகமான பத்திரிகைகள் இணையதளங்கள் பல நூறு இருந்தாலும் அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னணியில் நிற்கிறது naukri.com. இன்றைய இளைய தலைமுறையினரிடம் பெரும்பாலானவர்கள் தங்கள் கேரியரை தேர்ந்தெடுக்க, அதிலும் மென்மேலும் வளர பல சாய்ஸாக நம்புவது இந்த இணையதளத்தை தான். naukri.com-ஐ ஒரு வெற்றி நிறுவனமாக உருவாக்கி வளர்த்தெடுத்துவர் சஞ்சீவ் பிக்ஷாந்தினி. வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். naukri.com இணையதளத்தை பார்வையிடுவர்களுக்கு தெரியும், அது வேலை தேடுபவர்களுக்கு தளம் மட்டுமல்ல வேலை கொடுப்பவர்களுக்கான களமும் கூட. ஸோ லாபகரமாக இயங்கும் இப்படி ஒரு இணையதளத்தை உருவாக்க சஞ்சீவ் பிக்ஷாந்தினி செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கனவு கண்டார். சிறு வயதிலிருந்தே எதிர்காலம் குறித்த கனவிலேயே சதா சஞ்சரித்ததால் இன்றைக்கு தன் கனவை நினைவாக்கி சாதனை படுத்திவிட்டார் அந்த சாதனை மனிதர். இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதையும் அவருக்கு பெற்று தந்திருக்கிறது. 1963 டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தி குடும்பத்தில் பிறந்தார் சஞ்சீவ் பிக்ஷாந்தினி. சாதாரண நடுத்தர குடும்பம், அப்பா அரசு மருத்துவமனை ஒன்றில் மருத்துவர். அவரின் சம்பளத்தை தவிர குடும்பத்துக்கு வேறு எந்த வருமானமும் கிடையாது. அப்பாவின் அரசு பணி காரணமாக அரசு குடியிருப்பிலே வளர்ந்தார் சஞ்சீவ். பாரம்பரியமான சிந்தி குடும்பத்தில் என்றாலும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் ஒருவர் கூட வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கலன்னு சொல்கிறாங்க. அரசு குடியிருப்புகளில் வளர்ந்ததால் இயல்பாகவே படிப்பில் சஞ்சீவுக்கு நாட்டம் இருந்தது. நன்றாக படிக்க வேண்டும். பிறகு இன்னொரு கனவும் அவருக்கு இருந்திருக்கிறது. கல்லூரி படிப்பு முடிந்ததும் சில ஆண்டுகள் எங்கேயாவது பணிபுரிய வேண்டும், பிறகு சொந்தமாக தொழில் எதையாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று கனவு அது. என்ன தொழில், எப்படி தொடங்குவது, எங்கே ஆரம்பிப்பது எதுவும் தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் கனவு அவருக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. பிஏ பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற பிறகு 1984 பார்த்தீங்கன்னா லோவஸ் லிண்டாஸ் நிறுவனத்தில் 3 அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக பணிபுரிஞ்சிருக்கிறார். உப்பு சப்பில்லாத வேலை, மாதந்தோறும் ஏதோ ஒரு தொகை சம்பளமாக வந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவருக்கே அந்த வேலை அயற்சியை ஏற்படுத்த வெளியே வந்தார். இன்னும் கொஞ்சம் படித்தால் நன்றாக இருக்கும், அதிலும் தன் எதிர்கால கனவுக்கு உதவும்படியாக இருக்குமானால் என நினைக்கிறார் சஞ்சீவ். ஐஏஎம் அகமதாபாத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் சேர்ந்துகிறார். அங்கே தான் உடன்படிக்க வந்த சேர்ந்தார் சுரபி. இருவருக்கும் பரஸ்பரம் பிடித்து போக பின்னாளில் சுரபியை திருமணம் செய்து கொண்டார் சஞ்சீவ். படிப்பும் முடிந்தது. 1989 ஹிந்துஸ்தான் மில்க் ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் நிறுவனத்தின் ப்ராடக்டான எக்ஸிக்யூட்டிவ் வேலை கிடைத்தது. தற்போது அந்த நிறுவனம் கிளாக்ஸோ ஸ்மித் கிளைகன் என்று அழைக்கப்படுகிறது. சஞ்சீவுக்கு அங்கே ஹார்லிக்ஸ் பிராண்டை நிர்வகிக்கும் நிலை. தன் திறமை அனைத்தையும் கூட்டி அந்த பிராண்டை தனித்துவம் ஒன்றாக மாற்றினார் சஞ்சீவ். அன்றைய சூழலில் 8000 என்பது நல்ல சம்பளம், அதுவும் நிர்வாக தரப்பில் வேலை. இப்படிப்பட்ட வேலை யாருக்கும் கசப்புணர்வை ஏற்படுத்தாது, ஆனால் அதையும் விட்டுவதற்காக தயாரானார் சஞ்சீவ். பிஸ்னஸில் தன்னால் தனித்துவமாக சாதிக்க முடியுமா என்கிற ஆசை, முடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்தது. மன்னிக்கவும், அசைக்க முடியாத நம்பிக்கையாக அவருக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளில் சுரபியுடன் கலந்து பேசி, நான் வேலை விட போகிறேன், உன்னால் வீட்டை கவனித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்கிறார். சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறார் சுரபி. அப்போது சுரபி நெஸ்லே நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரும் அவருடைய வருமானத்தில் குடும்பமும் நகர தொடங்கியது. 1990 பார்த்தீங்கன்னா தன் நண்பரோடு இணைந்து 2 நிறுவனங்களை தொடங்கினார் சஞ்சீவ். ஒன்று இன்டர்மார்க், மற்றொன்று இன்ஃபோஏஜ். நிறுவனங்கள் வழங்கும் சம்பளம் குறித்தோ சர்வேக்கள் நடத்தியது இன்ஃபோஏஜ். இன்டர்மார்க் அவரின் தேடல்கள் கிடைத்த தகவலை அப்படியே ட்ரேட்மார்க்குகளை டேட்டா பேஸை டெவலப் செய்தது. நிறுவனத்தை ஆரம்பித்து விட்டார்களே தவிர அதை நடத்த ஒரு அலுவலகம் கூட இல்லை. சஞ்சீவ் தன் தந்தையின் பணியாளர் குடிப்பை ஒன்றிய அலுவலகமாக பயன்படுத்தி கொண்டார். நிறுவனங்கள் MBA படித்தவர்கள், இன்ஜினியரிங் முடித்தவர்கள் முதல் சம்பளமாக எவ்வளவு தருகின்றன என்ற புள்ளி விவரத்தை சேகரிப்பதே இன்ஃபோஏஜின் முக்கியமான பணியாக இருந்தது. தங்கள் பணியாளர்கள் சம்பளத்தை நிர்ணயம் செய்ய இந்த புள்ளி விவரம் பல நிறுவனங்களுக்கு தேவையாக இருந்தது.
அதை சுமார் 200 நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை விற்கவும் செய்தார் சஞ்சீவ். அப்போது ஒரு ட்ரேட்மார்க் வர்த்தகத்துக்கு வர்த்தக சின்னம் அல்லது உடனே அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும். குறைந்தது 5 ஆண்டுகளாவது ஆகும். ஒருவர் பதிவு செய்திருந்த ட்ரேட்மார்க்கை இன்னொருவர் முன்பே பதிவு செய்திருந்தால் கிடைக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சஞ்சீவ் அவர்கள் 20 கல்லூரி மாணவர்களை தேர்ந்தெடுத்தார். மும்பை லைப்ரரிக்கு அனுப்பினார். பெண்டிங்கில் இருக்கக்கூடிய மருந்து நிறுவன ட்ரேட்மார்க்குகளை குறித்த விவரங்களை சேகரிக்கிறாங்க. அதை விவரங்களை எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரில் சேமித்து ஒரு டேட்டாபேஸை உருவாக்குறார். அதிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஃபார்மசூட்டிக்கல்ஸ் நிறுவனங்களுக்கு கொண்டிருக்க 350 ரூபாய்க்குன்னு விற்கிறாரு. இப்படி எத்தனையோ முயற்சிகள் வார இறுதி நாட்களில் சில தனியார் நிறுவனங்கள் மேனேஜ்மெண்ட் வகுப்புகள் எடுப்பது என தடுக்கி விழுந்து எழுந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் சஞ்சீவ். இப்படி ஓடிட்டு இருந்த ஒரு லைஃப்ல தான் 1993 பார்த்தீங்கன்னா சஞ்சீவும் அவருடைய கைகோர்த்த நண்பரும் பிரிந்து விடுவது என முடிந்திருக்கிறார்கள். அந்த முடிவுக்கு பின்னா ஆளுக்கு ஒரு கம்பெனியை எடுத்துக்கொண்டார்கள். சஞ்சீவின் பங்காக இன்ஃபோஎஜ் நிறுவனமும் அதன் டேட்டாபேஸ் நிறுவனமும் கிடைத்தது. அடுத்து என்ன செய்வதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார். இந்த சிந்தனை தான் சஞ்சீவுக்கு பிறகு ஒரு நிறுவனத்தை வேலைக்கு சேர்ந்தார். 3 ஆண்டு காலமாக வேலை பார்த்தார். உள்ளே ஒரு காட்சி மட்டும் அவருக்கு அடிக்கடி ஓடிக்கொண்டிருந்தது. அவர் HMM மில்லில் வேலை பார்த்தபோது நிகழ்ந்த காட்சி அது. அவருடன் பணியாற்றுபவர்கள் அத்தனை பேரும் பிஸ்னஸ் இந்தியா என்ற பிரபல பிஸ்னஸ் பத்திரிகை படிப்பொருளாக இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35-40 பக்கங்கள் இருக்கும் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களை அதில் தேடினார்கள். அது அவர்கள் தற்போது பார்க்கும் வேலை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. அதை விட நல்ல வேலையா கிடைக்காதா அமையாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல அந்த மேகசின் வாங்கி படிச்சிருக்காங்க. இந்த சீன் வந்து அவர் மைண்ட்ல வந்து எப்பயுமே ரன் ஆயிட்டு இருக்கு பிளஸ் பதிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 1996 அக்டோபர்ல டெல்லியில் நடந்த ஐடி ஏசியா எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறார் சஞ்சீவ். அங்கே தான் WWW அப்படின்னு ஒன்று பார்க்குறார். வேர்ல்ட் வைட் வெப் என்ற வார்த்தையை முதன் முதலாக ஒரு ஸ்டாலில் பார்த்தார். இன்டர்நெட், இமெயில், சர்வர் என அத்தனை தகவலையும் அந்த ஸ்டாலின் தேர்ந்தவரிடம் கேட்டிருக்கிறார். அப்போதெல்லாம் சர்வர்கள் எல்லாம் அமெரிக்காவை சார்ந்தவையாகவே இருந்திருக்கின்றன. எனவே அவரிடமே தனக்கான ஒரு இணையதளத்தை உருவாக்கி தர சொன்னார். ஆனால் உடனே அது சாத்தியமாகவில்லை. பிறகு அமெரிக்காவில் பணியாற்றும் தன் சகோதரின் உதவியோடு சஞ்சீவின் புதிய இணையதளம் உருவானது. அதன் பெயர் தான் Naukri.com. ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டே வச்சிருக்காங்க பாருங்க. சரி, மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது இன்டர்நெட் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி வந்த நேரம் பத்திரிகைகளும் இன்டர்நெட்டும் குறித்த விதவிதமான தகவல்களை வெளியிட ஆரம்பித்தது. Naukri.com அது நல்ல நேரமாகவும் அமைந்தது. தன் சகோதரருக்கு அவர் உருவாக்கி கொடுத்த இணையதளத்துக்காக 5% பங்குகளை கொடுத்தார் சஞ்சீவ். மிக சிறப்பாக கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் அடைக்கும் தன் 2 நண்பர்கள் உதவியை நாடினார். Naukri.com தகவல்கள் திரட்டப்பட்டன. சில டேட்டா என்ற ஆபரேட்டர்கள் நியமித்தார். Naukri.com மெல்ல மெல்ல வேலை தேடுபவர்களுக்கான மைய புள்ளியாக உருவாக ஆரம்பித்தது. முதல் வருடம் 2.3 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே பிஸ்னஸ். அடுத்த ஆண்டு 18 லட்சம் ரூபாய்க்கானது. 2004 பார்த்தீங்கன்னா வருமானம் 8.4 கோடி ரூபாய். 2006 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மோ ஸ்டாக் அண்ட் மார்க்கெட் பங்குச்சந்தையில் முதன் முதலாக பட்டியலிடப்பட்ட .com நிறுவனம் என்ற பெயருடன் பங்குச்சந்தையில் நுழைந்தது. Naukri.com மட்டுமில்ல, 99acres.com, ஜீவன்சாந்தி.com, Shiksha.com உள்ளிட்ட பல இணையதளங்கள் அடித்தளமாக அமைத்து கொடுத்தவர் சஞ்சீவ் அவர்கள். கடந்த 2020 ஆண்டு வர்த்தகத்தின் அவர் புரிந்த சாதனைக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கி அவரை கௌரவித்தது மத்திய அரசே. இந்த சாதனைக்கெல்லாம் அடிப்படை அவர் கண்ட கனவுதான். அது லட்சியமாக உள்ளே ஊறி போயிருக்க இன்று Naukri.com என்ற தனித்துவமான இணையதளத்தின் அடையாளமாக நிமிர்ந்து நிற்கிறார் சஞ்சீவி பிக்சாந்தினி. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள், தன்னம்பிக்கை தகவல்கள் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.